ஹலோ வெல்கம் டு ஆரியன் அன்பாக்ஸ். நான் காளிதாசன் அண்ட் இந்த ஷோட பேர் மை வாய்ஸ். இப்போ நம்ம எபிசோட் டூல இருக்கோம். எபிசோட் ஒன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த ஷோ வந்து ஒரு வீலாக் மாரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோடில் நம்ம ஜஸ்ட் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க. லைஃப் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லா மனிதர்களுமே மோஸ்ட்லி திங்க் பண்ணக்கூடியது ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஃபியூச்சர், இல்லைன்னா பாஸ்ட். மோஸ்ட்லி இதை பற்றி தான் அதிகமாக நம்ம திங்க் பண்ணக்கூடியது. அதாவது ஃபியூச்சரில் என்ன நடக்கும், நம்ம எப்படி இருப்போம், எப்படி வாழ்வோம், அதை பற்றி ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்போம். இல்லையா, நடந்து முடிஞ்ச விஷயம், அதாவது பாஸ்ட், அதை எடுத்துக்கிட்டு இந்த பாஸ்ட் இதை இப்படி செஞ்சுருக்காமோ, அதை அப்படி செஞ்சுருக்காமோ அப்படிங்கிறத அதிகமாக யோசிச்சுருப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் இப்போ பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதில் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு உங்களோட வாழ்க்கையில் மேற்கொண்டு உயரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பாஸ்ட்டை கூட கொஞ்சம் லைட்டாக திங்க் பண்ணி பார்க்கலாம், அது தப்பு இல்லை. அதுக்காக ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, அது இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு திங்க் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா அது நடந்து முடிஞ்சிட்டு. ஸோ பாஸ்ட்டை விட்டுருங்க, அதுலேருந்து இருக்க அனுபவத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஃபியூச்சர் எடுத்துப்போம். நீங்கள் இப்போ எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறதுல எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இன்னைக்கே எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கே நிறைய பேருக்கு நிறைய பிளான் இருக்கும், ஆனால் இப்போ எல்லாருமே வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபியூச்சரை பற்றி அதிகமாக திங்க் பண்ணி நம்மளோட மனசை நம்மளே காயப்படுத்திக்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே நல்லதானவே நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் இன்னைக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக செஞ்சோம், அது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டெய்லியும் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஃபியூச்சரை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே உங்களுக்கு ஏற்படாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம லாக்டவுன் 2.0 இருக்கும். ஃபர்ஸ்ட் லாக்டவுன் கொண்டு வரும் போது நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக சரி ஒரு பிளான் உங்களுக்கு இருந்திருக்கும். எப்படிப்பட்ட பிளான் அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, நைட் ஒரு 9:00 கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் உட்காந்து யோசிச்சிருப்பீங்க. என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 21 நாள் இருக்கு, கண்டிப்பாக இந்த 21 நாளில் நம்ம ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம கரெக்டாக எல்லாரும் காலையில் ஒரு அலாரம் வச்சு காலங்காலத்தில் எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த 21 நாளும் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லைன்னா இந்த 21 நாளும் கண்டினியூஸாக பாட்டு கற்றுக்குறோம், இல்லைன்னா டான்ஸ் ஆடுறோம், மியூசிக் கற்றுக்குறோம், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் நைட் ஒரு 9 மணிக்கிட்ட கண்டிப்பாக யோசிச்சு எல்லாத்தையும் அலாரம்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்க போயிருப்பீங்க. ஆனால் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு திரும்பியும் நீங்கள் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு, ஆமாம் அதான் இன்னும் நான் அடுத்த நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஆஸ் யூஷுவல் திரும்பியும் நீங்கள் பழைய ருட்டீன் லைஃபான இந்த பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படியே ஸ்வைப் பண்ணி அப்படியே நேரத்தை ஓட்டிக்கிட்டே போயிட்டு திரும்பி 9 மணி வரும், திரும்பியும் நீங்கள் அலாரம் வைப்பீங்க, திரும்பியும் இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோவே நான் 3 நாளுக்கு முன்னாடி எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், பட் நான் என்ன செஞ்சேன், நானும் அதேமாரி தான் திரும்பியும் தூங்க போயிட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்க்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் பண்ணி கரெக்டாக அதை நோக்கி மட்டுமே மூவ் பண்ணுங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் புறம் தள்ளிட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு அடுத்த நாள் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு இந்த நாள் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, நம்மளோட லைஃப்பை எப்படி என்ன பண்ணால் நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகுமோ அதை இன்னிலேருந்தே இந்த செகண்ட்லேருந்தே பண்ணுங்கள். என்றைக்குமே அதை அடுத்த நாள் பண்ணிக்கலாம், அதான் இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குது, 10 நாள் டைம் இருக்குது, இன்னும் 1 hour டைம் இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் உங்களுக்கு என்ன பண்ணதுன்னு தோணுதோ, உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை இப்போலேருந்து இந்த செகண்ட்லேருந்து அதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்து வைங்க, அதை கண்டினியூஸாகவும் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் இந்த லாக்டவுன் முடியறதுக்கு இன்னும் 10 நாளோ இருக்குது. ஸோ இதை நீங்கள் அழகாக யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் லைஃபுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் தேவையே இல்லாமல் ஃபியூச்சர் பற்றி நினச்சிக்கிட்டு, ஏன்னா முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டு அதுலேயே உட்கார்ந்து இல்லாமல் உங்களுடைய லைஃப்பை புதுசாக நியூவாக இந்த லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
அந்த வீடியோல உண்மையில செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கா நான் இருக்கும் நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம இது நான் ஸ்கிரிப்டட் வீடியோ, ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே நான் பேசிட்டேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.